رسول الله رسول الله طالب الحنين وأرق الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، வலா உத்வான் இல்லா அலுல்லாலிமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஷ்ரஃப் அன்பியா இவல் முர்சலீன் அஹமது இன்சல்லாஹ் அலஹி வசல்லம் வாலா அலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாக் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே நமது முஸ்லீம் சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தகவல்கள் சிலவற்றை இங்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே நான் இருக்கின்றேன் இந்த வருடம் சவால் மாதம் தலைப்பறை பார்த்தது நாடு பூராக மக்களுக்கு மத்தியிலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த தலைப்பறை பார்த்த விஷயத்திலே எது உண்மையானது எது உண்மைத்தன்மையுடையது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த பதினாலாம் திகதி வியாழக்கிழமை மாலை நாட்டிலே பல பாகங்களில் தலைப்பறை தென்பட்டதாக தகவல் வந்தது இந்த தகவல் வந்ததும் ஐக்கிய ஜமாத் யுனைடெட் ஜமாத் என்ற எங்களது அமைப்புக்கு இந்த செய்தி வந்தது நான் அதில் தேசிய தலைவராக இருக்கின்றேன் அதனுடைய கம்பகா மாவட்டத்தில் இருக்கின்ற உலமாக்களுடைய அந்த அமைப்பிலே எனக்கு வலது பக்கமாக இருக்கின்ற சகோதர நஸ்பி நஸ்ரி சலஃபி அவர்கள் இருக்கின்றார்கள் இடது பக்கமாக இருக்கின்ற முஸ்தபா மதனி அவர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் இந்த பிரை விஷயத்திலே சம்பந்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்தி எங்களுக்கு இருபத்தி அதாவது கடந்த பதினாலாம் தேதி வியாழக்கிழமை செய்தி வந்த உடனடியாக எங்கிருந்தெல்லாம் செய்தி வந்ததோ அங்கே அங்கெல்லாம் அவர்களோடு உத்தியோகபூர்வமாக தொடர்பு கொண்டு அந்த செய்திகளை உண்மைப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டோம் செய்தி வந்த அத்தனை இடங்களிலும் இஷா தொழுகைக்கு முன்னதாகத்தான் செய்தி வந்தது மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அதாவது மன்னார் அக்கரைப்பத்து பலகத்துறை திஹாரி இந்த இடங்களிலிருந்து செய்தி வந்ததெல்லாம் இஷா தொழுகைக்கு முன்னதாகத்தான் செய்தி வந்த அத்தனை இடங்களையும் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு அந்த உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தியதற்கு பின்னால்தான் சுமார் இரவு பதினோரு மணியையும் தாண்டியதற்கு பின்னால்தான் இதை ஜமியத்துலமா ஊடாக இதனை நடைமுறைப்படுத்தலாமா என்ற முயற்சியிலே நாம் ஈடுபட்டோம் அப்படி ஈடுபட்ட அந்த முயற்சி எங்களுக்கு பயனளிக்காத காரணத்தினால்தான் நாங்கள் இதனை தேசிய மட்டத்திலே யூடிஜியுடைய யுடைய தொகுதி ஜமாத்துடைய கிளைகளுக்கு இந்த செய்தியை நாம் கொடுத்து தேசிய மட்டத்திலே யுனைடட் ஜமாத்துடைய அமைப்பை சார்ந்த சகலருக்கும் இந்த செய்தியை கொடுத்து நாடு பூராக வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் திகதி பெருநாள் கொண்டாட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகினோம் அதாவது முடிந்த அளவு இதை தேசிய மட்டத்திலே பூராக அனைத்து முஸ்லீம்களும் கொண்டாடுகின்ற முயற்சியிலே நாம் ஈடுபட்டோம் ஜமியத்துலம்மாவுக்கு செய்து கொடுப்பதற்கு ஜமியத்துலம்மாவோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடு பலரோடு தொடர்பு கொண்டோம் அந்த முயற்சி கடைசி வரைக்கும் நமக்கு பயனளிக்கவில்லை என்ற காரணத்தினால அவர்கள் இந்த முடிவுக்கு வராவிட்டாலும் கூட பிறை கண்டது ஊர்ஜிதமாகிவிட்ட காரணத்தினால் நாங்களாவது இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தான் இதனை செயல்படுத்த வேண்டி ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம் இந்த செய்திகளை எங்களுக்கு அறிவித்தவர்கள் அத்தனை பேரோடு தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்திலே அவர்களிலே ஒருவர் மாத்திரம்தான் சர்வதேச பிறையை அனுஷ்டிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் அதை தவிர உள்ள சகலரும் அன்றைய தினம் இருபத்தெட்டு நோன்பு நோற்றவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் உள்நாட்டு பிறையை கணித்து நோன்பு நோற்றவர்கள் அதில் எந்த அளவுக்கு என்றால் அக்கரப்பத்தோடு தொடர்பு கொண்ட நேரத்திலே பிறை பார்த்தவர்கள் எங்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால் நோன்பை தொடங்கியது ஜெமியத்திலுள்ள பெரிய பள்ளியும் அறிவித்த அறிவித்தலை கொண்டுதான் நாங்கள் நோன்பை தொடங்கினோம் இன்று எங்களுக்கு இருபத்தெட்டாம் நோன்பு என்று தெளிவாக சொன்னார்கள் அப்படி இருபத்தெட்டு நோன்பு நோற்ற நிலைமையில் பிறை கண்டவர்கள் எங்களுக்கு சொன்னதனால இந்த பிறை செய்தியை எங்களுக்கு அறிவித்தவர்கள் உள்நாட்டு நடைமுறைப்படி நோன்பு நோக்கின்றவர்கள் பிறையை கணிக்கின்றவர்கள் என்ற செய்தியை இங்கு நாம் தெளிவாக உணர்ந்ததற்கு பின்னால் தான் இந்த முடிவுக்கு வந்தோம் அடுத்தொரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் இலங்கையிலே குர்வான் சுன்னா அமைப்பிலே நடைமுறைப்படக்கூடிய தௌஹீத் அமைப்பிலே இருக்கின்ற மக்களிலே அதாவது குறைவான விகிதாசாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சர்வதேச பிறையை அனுபவி அனு அனுஷ்டிக்கின்றார்கள் எல்லாம் உள்நாட்டுப் கருத்தில் கொண்டு உள்நாட்புறையை பின்பற்றுகின்ற மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி ஜெமியத் தெரியாமல் இல்லை ஜெமியத் நன்றாக தெரியும் அதாவது இலங்கையில் இருக்கின்ற தௌஹீத் அமைப்பில் இருக்கின்றவர்களில் பெரும்பான்மையானவர்கள் உள்நாட்டுப் கணித்துத்தான் நோன்பு நோக்கின்றார்கள் செவ்வாலிலே பெண்ணால் கொண்டாடுகின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அந்த நிலைமையிலே இந்த முறையும் நாங்கள் உள் உள்நாட்டுப் புறையைத்தான் கணித்தோமே அல்லாமல் வெளிநாட்டு சர்வதேச பிரையை கணக்கில் எடுக்கவில்லை என்பதை இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தொரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்களை பற்றி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்னவென்று சொன்னால் அதாவது இரவு ஒன்பதரை மணி வரைக்கும் இவர்கள் இழுத்து அடித்து 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 அதற்கு பின்னால் சவுதியில் தென்பட்டதற்கு பின்னால் தான் இவர்கள் பிறை கண்டதாக எங்களுக்கு சொன்னார்கள் இது இவர்கள் திட்டமிட்ட ஒரு செயல் என்ற ஒரு செய்தியை இவர்கள் சொல்கின்றார்கள் இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு அபாண்டமானது என்று சொன்னால் உண்மையிலே இன்டர்நேஷ்னல் சர்வதேச ரீதியான அந்த கணிப்பீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் சவுதியில் செய்தி வர வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது காரணம் என்னவென்று சொன்னால் பக்கத்து நாடாகிய மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே பிறை கண்ட செய்தி இலங்கை நேரப்படி அசரு அசருடைய நேரத்திலேயே செய்தி கிடைத்துவிட்டது அதனால் இலங்கையில் சர்வதேச புறையை செய்கின்றவர்கள் எல்லாம் மார்பு தொழுகைக்கு முன்னதாகவே நாடு பூராக பதினைந்தாம் தேதி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுவதாக அவர்கள் தகவல் கொடுத்து விட்டார்கள் அவர்களுடைய அந்த தகவல் எங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை நாங்கள் அதனை கணக்கெடுக்கவும் இல்லை அதனால் சர்வதேச பிறையை கணிக்கின்றவர்களுக்கும் எங்களுக்கும் இதில் சம்பந்தமில்லை என்பதை மக்களுக்கு ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றோம் இப்படி எங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது இசா தொழுகைக்கு முன்னதாகவே செய்தி கிடைக்கின்றது ஆனால் இசா முன்னதாகவே செய்தி கிடைத்தாலும் கூட நாங்கள் இதனை உடனடியாக முடிவுக்கு வராமல் நீண்ட நேரமாக சுமார் இரண்டு மூன்று மணி நேரமாக அலசி ஆராய்ந்து இதை தெளிவாக பல விசாரணைகள் செய்து உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் தான் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம் இப்படி முடிவுக்கு வந்ததற்கு பின்னால ஜமியத்துல்லம்மா அடுத்த நாள் நோன்பு என்ற செய்தியை அறிவித்து விட்டார்கள் இங்கு ஏற்பட்ட ஒரு துக்ககரமான ஒரு நிலைமை என்னவென்றால் இலங்கை நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு மூன்று விதமாக ஆகிவிட்டது வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடியது ஒரு கூட்டம் வெள்ளிக்கிழமை நோன்பு நோக்காமல் இருந்து விட்டு சனிக்கிழமை பெருநாள் கொண்டாடியது இன்னும் ஒரு கூட்டம் பெருநாள் வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்டுவிட்டு சனிக்கிழமை பிறனால் கொண்டாடியது ஜெமியத்துலம்மாவுடைய பெரியவள்ளி பெரிய பள்ளிவாசலுடைய தீர்ப்பின்படி பெருநாள் கொண்டாடியது மூன்றாவது கூட்டம் இப்படி மூன்று கூட்டமாக பிரிந்த ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் இங்கு நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதாவது ஜமியத்லமாவுடைய தலைவர் ரிசிமி முஃப்தி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அவர் தன்னுடைய ஹுதுபா பிரசங்கத்திலே சொல்லுகின்ற அவர் நேரத்திலே கொள்ளுப்பட்டியிலே நடந்த ஹுத்பா பிரசங்கத்திலே சொல்லும்போது அவர் சொல்லுகின்றார் இந்த இந்த முறை இருபத்தெட்டாவது நோன்போடு பிறை தென்படலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அப்படி ஆக குறைந்தது இரண்டு பேர்கள் பிறை கண்டு விட்டாலும் கூட அந்த செய்தி எங்களுக்கு நீங்கள் தகவல் தாருங்கள் நாங்கள் இருபத்தெட்டாவது நோன்போடு நாம் இந்த சவ்வால் பிறையை கணித்து நாம் பெருநாள் கொண்டாடுவதற்கு முடிவு அப்படி ஏற்பட்டு ஒரு நோம்பை கதா செய்ய வேண்டிய நிலைமை நாட்டு மக்களுக்கு ஏற்படும் என்றொரு தகவலையும் அவர்கள் கொடுத்து விட்டார்கள் இப்படியான ஒரு செய்தியும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது என்பது மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையிலே பெருநாள் கொண்டாடுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது பெருநாளை கொண்டாடினோம் பெருநாள் கொண்டாடினதுக்கு பின்னால் ஜெமியத்தின் உலமா நாங்கள் தெரிவித்த இந்த தகவல்களை இந்த சாட்சிகளை இவர்கள் நம்பாமல் இந்த சாட்சிகளை பொய்யாக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைமை ஒரு செய்தி எங்களுக்கு தெரிய வந்தது அப்படி தெரிய வந்ததிலே ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் என்னவென்றால் அவர்கள் இது திட்டமிட்ட ஒரு செயல் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் அதிலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒன்பது மணி பிந்துகின்ற வரைக்கும் இவர்கள் இழுத்தடித்துவிட்டு விட்டு சவுதியில் பிறை கண்டதற்கு பின்னால்தான் இவர்கள் பெருநாளை அறிவித்தார்கள் இது சர்வதேச பிறையை அனுஷ்டிக்கின்றவர்களுடைய திட்டமிட்ட செயல் என்று அவர்கள் ஊகித்து சொன்னார்கள் இதற்கு அவர்களிடத்தில் சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கக்கூடிய எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நாம் ஆணித்தனமாக அடித்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை இங்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இப்படி இவர்கள் அறிவித்ததற்கு பின்னால பெண்ணால் முடிந்து இரண்டு மூன்று தினங்கள் ஆகினதற்கு பின்னால் நாம் இதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதனால் யூடிஜே சார்பாக யூடிஜேயுடைய உபதலைவர் அஷேக் ஹசன் பாரிஸ் மதனி அவர்களும் எனக்கு வலதுபுறத்தில் இருக்கின்ற நஸ்ரி சலபி அவர்களும் அதுக்கு அடுத்ததாக அஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்களும் மூன்று பேருமாக சேர்ந்து இந்த பிறை விஷயத்தை எப்படி பிறை கண்டார்கள் எத்தனை மணிக்கு பிறை கண்டார்கள் இந்த பிறை பற்றிய செய்தி என்ன நடந்தது என்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அவர்கள் அறிவித்தார்கள் அந்த செய்தி எப்படி அறிவித்தார்கள் என்றால் அதாவது அக்கரப்பத்திலே பிறை கண்டது சரியாக மாறிபுடைய நேரத்திலே பிறை தன்பட்டது மாறிபுடைய நேரத்திலே பிறை கண்டார்கள் அப்படி பிறை கண்டதுக்கு பின்னால அவர்கள் பிறை கண்ட செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள் அப்படி அறிவித்த அந்த செய்தி அவர்கள் நேரடியாக பெரிய பள்ளிவாசலுக்கு சென்று பெரிய பள்ளிவாசலில் இந்த செய்தியை அவர்கள் போய் சொன்ன நேரத்திலே அங்கு பெரிய பள்ளிவாசலே இருக்கின்றவர்கள் கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்டு தகவல் சொன்னவர்களை எப்படியாவது அவர்கள் பொய்யாக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள் அதனால் இந்த செய்தியை அவர்கள் உடனடியாக பெரிய பள்ளிவாசலுக்கு தகவல் கொடுத்திருந்தால் இஷா தொழுகைக்கு முன்னதாகவே அந்த செய்தி அவர்களுக்கு வந்து கிடைத்திருக்கும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் அங்கு ஒரு தகவலை பதிந்தார்கள் அதற்கு பின்னால் அடுத்த கட்டமாக அதாவது மன்னாரில் எங்களுக்கு தகவல் சொன்னவர்கள் சொன்ன செய்தியை உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது அந்த உடைய பதிவை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் அந்த பதிவிலே அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன என்னவென்றால் இசா தொழுகைக்கு முன்னதாகவே அறிவித்தோம் அவர்கள் எட்டு மணிக்கு பேசுங்கள் என்று தகவல் சொன்னார்கள் எட்டு மணிக்கு பேசினோம் அதற்கு பின்னால் இன்னும் அரை மணி நேரம் கழித்து பேசுங்கள் என்று தகவல் சொன்னார்கள் அதற்கு பின்னால் பேசினோம் மீண்டும் இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து பேசுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி பேசிய நேரத்திலே அவர்களுடைய காரியாலயம் மூடப்பட்ட நிலைமையிலே இருந்தது அதையும் நாங்கள் அவர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக பள்ளிவாசலுடைய கடித தலைப்பிலே லெட்டர்ஹெட்டிலே ஒரு கடிதத்தை அனுப்பி கடிதத்தை எழுதி வாட்ஸ்அப்பிலே அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம் என்ற செய்தியையும் மன்னாரிலே பார்த்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு பின்னால பலகத்துறையிலே புரை கண்டவர்களும் கூட இதே மாதிரியாக அவர்கள் பெரிய பள்ளிவாசலுக்கு போய் அந்த செய்தியை சொல்லப்போன இடத்திலே கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அவர்களும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் இப்படி அக்கரப்பத்து மன்னாறு பலகத்துறை இந்த மூன்று இடங்களிலும் பிறை கண்ட உடனடியாக மாரிபு தொழுகைக்கு பின்னாலேயே இஷா தொழுகைக்கு இடையிலேயே உடனடியாக தகவல் சொல்கின்ற முயற்சியிலே பெரிய பள்ளிவாசலுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற இந்த பெரிய பள்ளிவாசலுக்கு ஜெமியத்துலமாவுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே பிறை கண்டவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற இந்த செய்தியை நான் மேலே சொன்ன மூன்று பேரும் ஒரு வீடியோ பதிவிலே பெருநாள் கழித்து மூன்று திலங்களிலே அவர்கள் இதனை மக்களுக்கு பகிரங்கப்படுத்தினார்கள் இந்த வீடியோவை உலகம் முழுவதும் மக்கள் பார்த்தார்கள் இது ஜெமியத்தலமாவுக்கு நன்றாக தெரியும் பெரிய பெரிய பள்ளிவாசலுக்கு நன்றாக தெரியும் இப்படி தெரிந்த இந்த நிலைமையிலும் கூட அவர்கள் இந்த விஷயத்தை அதோடு அவர்கள் கைவிட்டிருக்கலாம் ஏனென்றால் அதாவது பிறை பார்த்த செய்தி பெரிய பள்ளிவாசலுடைய அதை ஜெமியத்துலம்மாவுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் உரிய நேரத்தில் எங்களுக்கு அறிவிக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருந்தது அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிவிட்டோம் நேர காலத்தோடு தகவல் கொடுத்தோம் உங்களது பிரதிநிதிகள் தான் அந்த தகவல்களை உங்களுக்கு தரவில்லை என்ற செய்தியை நாம் சொல்லிவிட்டோம் உண்மையாக இங்கு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் ஜெமியத்துரமா தங்களுடைய பிரதிநிதிகளுக்கு போட விட வேண்டிய கட்டளை என்னவென்றால் எங்கெல்லாம் பிறை காணுகின்றார்களோ அந்த மக்கள் உங்களுக்கு செய்திகளை சொல்ல வருவார்களா இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கிடத்திலே நீங்கள் பதில் சொல்ல சொல்லணும் பதில் சொல்லணும் அவர்களுக்கு நீங்கள் தகவல் சொல்ல வருகின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்றால் அவர்களிடத்திலே துருவி துருவி கேள்வி கேட்பதற்கு பதிலாக அவர்களை நீங்கள் ஜெமியத்துலமாவோடு அல்லது பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழுவோடு தொடர்புபடுத்தி அவர்களை நேரடியாக பேச வைத்தால் இந்த பிரச்சனை ஒருபோதும் இருக்க மாட்டாது என்பதை நீங்கள் அவர்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் அந்த பிரதிநிதிகளை கேள்வி கேட்குமாறு நீங்கள் சொல்லுவதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் அதனால இதற்கு பின்னால நாங்கள் அப்போது ஜெமியத்துலமா இதனை அமைதியாக விட்டிருந்தால் அவர்கள் இந்த பிரச்சனையை அதோடு முடித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் பிறைக்குழு செயலாளர் பெரிய பள்ளிவாசலுடைய பிறைக்குழு செயலாளர் அவர் ஒரு தகவலை கொடுத்திருந்தார் இதற்கு பின்னால் அவர்கள் பெரிய பள்ளிவாசல் ஜெமியத்து அதேபோல அதே போல் கலாச்சார அமைச்சு இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடினார்கள் அந்த கூட்டத்துக்கு அமைச்சர் கலாச்சார அமைச்சர் அதாவது கண்ணியத்துக்குரிய ஹலீம் அவர்களும் அங்கே சமூகம் தந்தார்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை பிறைக்குழு செயலாளர் எங்களுக்கு தகவல் தந்தார் பிறைக்குழு செயலாளர் அறிவித்தார் அந்த அறிவிப்பிலே அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை காது தாழ்த்தி கேட்டோம் அந்த செய்தியிலே அவர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தால் பிறை கண்டதாக சொல்லப்பட்ட செய்தியை முழுக்க முழுக்க பொய்யானது என்று பொய்ப்பிக்கின்ற முயற்சியிலே அவர் ஈடுபட்டதை நாம் கண்டோம் இது எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியது ஏனவென்றால் அதாவது ஒரு பொய்யான செய்தியை கொண்டு பூராக மக்கள் ஆயிரக்கணக்கான மக்களுடைய நோன்புகளை வீணாக்கி அவர்களை நோன்பு நோக்க வேண்டிய நாளிலே நாங்கள் பெருநாள் கொண்டாட வைத்ததாக ஒரு தப்பெண்ணத்தை அவர் ஏற்படுத்துவதாக அவருடைய பேச்சு அமைந்ததை நாம் கண்டோம் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டது அவருடைய பேச்சிலே அவர் சொல்லக்கூடிய முன்னுக்கு பின்முரண ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் செயலாளர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசுகின்ற அந்த நேரத்தில் பிறை பார்ப்பதற்கு பூராக பிறைக்குழுவுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்திருக்கின்றோம் அவர்களில் எவருமே எங்களுக்கு இந்த செய்தியை அவர்கள் அறிவிக்கவில்லை என்று ஒரு செய்தியை அவர் சொல்லுவதை பார்த்தோம் அந்த அவருடைய செய்தி முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்ற ஒரு நிலைமையை கண்டோம் அது என்னவென்று சொன்னால் அதாவது பிறை பார்க்கின்ற நாள் வருகின்ற நேரத்திலே அக இலங்கை வானொலியிலும் தான் அல்லது ரூபவாஹினி அல்லது தொலைக்காட்சியிலும் தான் பத்திரிகைகளிலும் தான் பிறைக்குழு அறிவிக்கக்கூடிய அறிவித்தல் என்றால் நாடு பூராக மக்கள் யாரேனும் எங்கேனும் பிறை கண்டுவிட்டால் பின்வரும் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு தகவல் தாருங்கள் என்று பொது அறிவித்தல் நீங்கள் கொடுக்கின்றீர்கள் அப்படி பொது அறிவித்தல் பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற நீங்கள் மீண்டும் எங்களுக்கு எங்களுக்கு சொல்லுகின்றீர்கள் பிறை பார்ப்பதற்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றோம் ஆக அவர்கள் தகவல் தர வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள் அப்படியானால் பயிற்சி கொடுத்தவர்கள் தான் தகவல் தர வேண்டும் என்று சொன்னால் பிறபா மக்களை பாக்குமாறு இதற்காக நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நான் இங்கு பதிய விரும்புகின்றேன் பிறைக்குழு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு செயலாளருடைய ஓடியோ வெளியே வந்ததுக்கு தான் இப்பொழுது யார் யாரெல்லாம் எங்களுக்கு உடைய தகவல்களை தொலைபேசி மூலமாக சொன்னார்களோ அவர்களை நேர்காண்டு அவர்களிடத்திலே தகவல் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டதனால் யூடிஜே மூலமாக யுனைடெட் தௌஹி ஜமாத் மூலமாக ஒரு குழுவை நாங்கள் மூன்று இடங்களுக்கு அனுப்பினோம் முதலாவது அக்கரப்பத்துக்கும் இரண்டாவது மன்னாருக்கும் மூன்றாவது பலகத்துறைக்குமாக மூன்று இடங்களுக்கு அனுப்பினோம் அந்த மூன்று இடங்களுக்கும் சென்று அங்கு நேரடியாக அவர்களை நேர்காணல் கண்டு அதனுடைய வீடியோவையும் கூட வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குகள் வாயிலாக நாங்கள் வெளியாக்கி அதனுடைய உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அப்படி அப்படி நாங்கள் நேர்காணல் கண்டதிலே பத்து ஆண்களை அதாவது வயது வந்த பத்து ஆண்களை நேர்காணல் செய்திருக்கின்றோம் அதிலே ஒன்பது பேர்கள் உள்நாட்டு பிறையை கணிப்பீடாக கொண்டு நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அன்றைய தினம் இருபத்தெட்டு நோன்பு நோட்டிருந்தவர்கள் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் சர்வதேச பிரையை அனுஷ்டிக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஜெமியத்துலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களுடைய கருத்துக்கணங்க ஆக குறைந்தது இரண்டு பேர் கண்டால் போதும் அறியத்தாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி ஒன்பது பேர்கள் கண்டார்கள் என்ற அந்த செய்திகளை நாம் நேர்காணல் மூலமாக மக்களுக்கு பகிரங்கப்படுத்தி இருக்கின்றோம் இந்த மூன்று இடங்களிலும் ஆண்கள் ஒன்பது பேர் சிறுவர்களும் அல்ல பெண்களும் அல்ல ஆண்கள் வயது வந்தவர்கள் வயதில் மூத்தவர்கள் ஒன்பது பேர்கள் உள்நாட்டுப் பிரியை கணிப்பீடாக கொள்ளக்கூடியவர்களை நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அந்த பத்தாவது நபர் அதா சர்வதேச பிறையை அவர் கணிப்பீடாக கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை இங்கு சொல்கின்றோம் அதே நேரத்தில் சகோதரர்களே இன்னும் ஒரு செய்தியை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் சர்வதேச பிறையை பார்க்கின்றவர்களும் கூட இருபத்தி பதினாலாம் தேதி வியாழக்கிழமை மாலை பார்க்க வேண்டும் ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏன் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அவர்கள் அன்று இருபத்தி ஒன்பது நோன்பு நோற்றவர்கள் அவர்களுக்கு சந்தேகத்துக்குரிய நாள் சக்குடைய நாளாக இருப்பதனால அவர்களும் வேண்டிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கின்றது அதனால் அவர்களில் யாரேனும் கண்டதாக சொன்னாலும் கூட அந்த செய்தியையும் நாம் ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது காரணம் என்ன சக்குடைய தான் அவர்களும் பிறை பார்த்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே சர்வதேச பிறைக்குரியவர்களுடைய அந்த செய்திகளையும் கூட நாங்கள் மறுப்பதற்கில்லை அந்த செய்தியும் கூட ஏற்புடையதுதான் ஆனாலும் கூட உள்நாட்டுப் பிறையை கணிக்கின்றவர்கள் என்ற அடிப்படையிலே ஒன்பது பேர்களுடைய செய்திகளை உங்களுக்கு நாங்கள் இங்கே சொல்கின்றோம் இப்படி ஆண்கள் ஒன்பது பேர்கள் கண்ட செய்தியை இந்த அளவுக்கு பகிரங்கமாக நாங்கள் மக்களுக்கு பதிவுகள் செய்ததுக்கு பின்னால வீடியோ பதிவுகளும் செய்ததுக்கு பின்னால சகோதரர் அப்துல் முக்சித் அவர்கள் பேசுகின்ற அவர்களது பேச்சிலே அவர்கள் பெண்கள் பிற பார்த்தார்கள் பெண்கள் பிற பார்த்தார்கள் பெண்களுடைய செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு முன்னாலும் பெண்களுடைய செய்தி ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கு பின்னாலும் பெண்களுடைய செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் அவர்கள் பெண்களுடைய பிரச்சனையை பெரியோர் பிரச்சனையாக எடுத்துச் சொன்னார்களே அல்லாமல் ஆண்கள் பார்த்த பிறையை நாங்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தினோமே அதை பற்றி ஒன்றுமே அவர்கள் சொல்லவில்லையே அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் நாங்கள் அக்கரப்பத்திலே ஆண்கள் பார்த்தார்கள் மன்னாரிலே ஆண்கள் பார்த்தார்கள் அதாவது பலகத்துறையிலே ஆண்கள் பார்த்தார்கள் அந்த செய்திகளை நாங்கள் பரிசீலித்தோம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி அல்லவா அவர்கள் சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு அவர்கள் பெண்கள் விரை பார்த்தார்கள் பெண்கள் விரை பார்த்தார்கள் என்று பெண்களுடைய விஷயத்தை மாத்திரம் அவர்கள் ஏன் அங்கு எடுத்துக் கொண்டார்கள் சகோதர்களே நாடு பூராக மூன்று இடங்களுக்கும் நாங்கள் சென்றது பெண்களிடத்திலே சாட்சியம் பதிவதற்காக ஆண்களிடத்திலே பதிவதற்காகத்தான் பெண்களிடத்திலே பதிவதானால் இந்த மூன்று இடங்களில் திகாரியம் சேர்த்து நாலு இடங்களிலே பெண்கள் பார்த்திருக்கின்றார்கள் அத்தனை இடங்களிலிருந்தும் பெண்களிடத்திலே இருந்து நாங்கள் சாட்சியங்களை பதிந்திருக்கலாம் ஆனால் பழகத்துறையிலே அந்த பெண்மணியிடத்திலே சாட்சியத்தை நாங்கள் பதிந்தது அல்ல அந்த பெண்மணி ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தால் தன்னுடைய தங்கையின் சகோதரன் தங்கையின் மகனிடத்திலே சொல்லியிருந்தார் யாராவது பிறை கண்ட விஷயத்தை விசாரிப்பதற்காக வருவார்களானால் அவர்களை என்னிடத்தில் அவர்களை அவர்களிடத்தில் என்னை அழைத்துச் செல்லுங்கள் நான் அவர்களிடத்திலே சில தகவல்களைச் சொல்ல வேண்டும் பிறை கண்ட செய்தியை நான் சொல்லுவதற்கு நான் தயாரில்லை இல்லை பிறை கண்டது நான் மாத்திரமல்ல இன்னும் பலர் கண்டிருக்கின்றார்கள் அதனால் எனக்கு அது பிரச்சனை அல்ல நான் கண்ட பிறை உண்மையானது அப்படி இருந்தும் கூட ஜமியுலமாவின் தலைவர் என்னை மிம்பரிலே பொய்ப்படுத்தி இருக்கின்றார் எந்த அளவுக்கு என்றால் கடந்த ஏழு வருஷத்துக்கு முன்னால் இதே தாய் இப்படி சொன்னார் என்று சொல்லி ஒப்பீட்டளவிலே சொல்லி என்னை இருக்கின்றார் என்று அழுது அழுது அந்த பெண்மணி சொன்னார் ஆனால் சகோதரர் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் அந்த பெண்மணி அழுது அழுது தான் கண்ட புறையை சொன்னார் என்றுதான் சொன்னார் ஆனால் இது உண்மை அல்ல எது உண்மை என்று சொன்னால் அழுது அழுது அவர் சொன்னது என்னை பொய்ப்படுத்தினார்கள் என்ற செய்தியைத்தான் அவர் சொன்னாவே அல்லாமல் வேறு எதையும் அவ அழுது அழுது சொல்லவில்லை என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் பெண்களிடத்திலே சாட்சியத்தை எடுத்து பதிய வேண்டும் என்ற நோக்கத்தில் பழகத்துறைக்கு நாங்கள் செல்லவில்லை அந்த பெண்மணியாக முன்னாலே வந்து தான் இழிவுபடுத்தப்பட்டதாக மானவங்கப்படுத்தப்பட்டதாக தான் மன உளைச்சலுக்கு ஆளானதாக அந்த பெண்மணி சொல்லி தகவல் தர வேண்டும் என்று சொன்னதனால இந்த செய்தியை பதிய வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது என்பதை இங்கு நான் இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதனால் இந்த சகோதரர் அப்துல் முக்சித் அவர்கள் சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு செய்தியை அங்கே பதிகின்றார்கள் என்ன பதிகிறார்கள் தெரியுமா அவர் சொல்லுகின்றார் சிலர் பிழை பார்த்திருக்கின்றார்கள் பலர் பார்க்கவில்லை என்று சொல்கின்றார் சகோதரர்களே ஒரு முக்கியமான செய்தியை பாருங்கள் சிலர் பிறை பார்த்திருக்கிறார்கள் பலர் பார்க்கவில்லை அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொல்கின்றார் சிலர் பார்த்திருக்கிறார்கள் என்றால் சிலர் என்ற கணக்கு ஆக குறைந்தது என்ன ரெண்டு பேர் இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் சிலர் அதாவது ஜமியமாவுடைய தலைவர் ரிசி அவர்கள் ஹுத்பாவில் என்ன சொன்னார்கள் ஆக குறைந்தது இரண்டு பேர் பார்த்தால் போதும் அந்த செய்தி எங்களுக்கு சொல்லுங்கள் இருபத்தெட்டு நோம்பா இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் சவ்வால் தலைப்பிறையை கணித்து பிறந்தால் எடுத்து விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அப்படி சொல்லி இருக்கிற நேரத்தில் சகோதரர் அப்துல் முக்சித் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சிலர் பார்த்திருக்கிறார்கள் பலர் பார்க்கவில்லை என்று சொன்னால் பலர் பார்க்க வேண்டுமா நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் பார்க்க வேண்டுமா சரிய விதிப்படி பிறை பார்ப்பதற்கு ஆக குறைந்தது எத்தனை பேர் செவ்வாலுடைய பிறையை இரண்டு பேர் பார்க்க வேண்டும் அந்த இரண்டு பேர் பார்த்தால் போதும் என்பதுதானே அளவுகோல் அப்படி இருக்கும்போது சிலர் பார்த்தார்கள் பலர் பார்க்கவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைப்பது என்பது ஜெமியத்துலம்மாவுடைய தலைவருடைய அந்த பேச்சுக்கே முரண்படுவதாக இது இல்லையா என்பதை நான் இங்கு கேட்டு வைக்க விரும்புகின்றேன் அடுத்த ஒரு முக்கியமான சேப்ப செய்தியை நான் இங்கு பதிய வேண்டும் என்னவென்று சொன்னால் எடுத்ததுக்கெல்லாம் அதாவது பெண்களுடைய பிறையை

பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்ற அளவுக்கு சிலர்கள் இதை பூதகரமாக பெருசுபடுத்தி பேசுபொருளாக பொருளாக என்று இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியிலும் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மிக கசப்பான ஒரு உண்மையையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களை பொறுத்தவரை இஸ்லாம் அவர்களை உயர்வு படுத்திருக்கிறது என்பதில் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பெண்கள் பிரிவு என்ற ஜெமினியத்துலமா ஒரு பிரிவையும் அமைத்து வைத்திருக்கிறது என்பதையும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே பெண்கள் பல சந்தர்ப்பங்களில் சாட்சி சொல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பல்வகையான சாட்சிகள் இஸ்லாமிய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிலைப்பாடுகள் இருக்குகிறது என்றாலும் மாத தலைப்பிரை சம்பந்தமாக ஹதீஸ்கருடைய கருத்தின் அடிப்படையில் அதிகமான மார்க்க அறிஞர்கள் நிலைப்பாடு ஷவ்வால் மாத தலைப்பிறை சம்பந்தமாக பெண்களை அவர்கள் சொல்லுகிற சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் நபிசல்லா அலே அவர்கள் எந்த இடத்திலையாவது ரமலான் புறையை அறிவிப்பதிலேயோ செவ்வாழ் புறையை அறிவிப்பதிலேயோ பெண்களுடைய சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று நபி சொல்லல்லா அலேஸ்ல அவர்கள் சொன்னதாக எங்கிருந்தாவது ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்தாம் ஆண்டிலிருந்து முப்பத்தைந்து வருட காலமாக ஜெமியத்துலம்மாவுடைய மெம்பராக அங்கத்தவராக நான் இருந்து செயல்பட்டிருக்கின்றேன் ஃபத்துவா குழுவிலும் நான் அங்கத்தவராக இருந்து செயல்பட்டிருக்கின்றேன் அந்த காலத்திலே அதாவது கடந்த காலத்திலே இருந்த பழைய மௌத்தா போன பல உலமாக்கள் இருக்கின்ற நிலைமையிலே ஜெமியத்துலமாவுடைய அதாவது யாப்பு அங்கு பரிசீலனை செய்யப்படுகின்ற அந்த நேரத்திலே அடிப்படையிலே பத்துவாக்கல் கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்கு பேசப்பட்ட நேரத்திலே அங்கு முகத்தபரான பல இமாம்களுடைய கருத்துக்கள் அங்கு ஷாபி மதுஹபுடைய இமாம்களுடைய கருத்துக்கள் அங்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே அங்கு நான் வைத்த முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் எந்த ஒரு இமாமுடைய கருத்தை நீங்கள் முன்வைத்தாலும் கூட அந்த இமாம் குர் ஹதீஸிலிருந்தோ காட்டுகின்ற ஆதாரத்தை மேற்கோள் காட்டித்தான் அந்த ஃபத்துவாவை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டது அது அந்த ஆப்பிலே எழுதப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை நான் இங்கே சொல்கின்றேன் இப்பொழுது சகோதர் அப்துல் முக்சித் அவர்கள் சொல்லுகின்ற இடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீஸுடைய அடிப்படையிலே பெண்களுடைய பிறையை கூடாது என்ற ஒரு செய்தியை கடந்த காலத்திலே அறிஞர்கள் இமாங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்களே இப்பொழுது நாங்கள் இந்த இடத்தை இந்த இடத்திலே கண்ணியமாகவர்களுக்கு சொல்லுகின்றோம் ஹதீசுடைய அடிப்படையில் அப்படி இருப்பதானால் அது எந்த ஹதீசிலே பெண்களுடைய சாட்சியத்தை கூடாது என்று இருப்பதாக பகிரங்கப்படுத்துவது உங்கள் மீது கடமையாகும் என்ற இந்த ஒரு செய்தியையும் அன்பான முறையிலே இரக்கமான முறையிலே இந்த செய்தி உங்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்படுகின்றோம் அதனால இந்த பிறை விஷயத்திலே எங்களுடைய தரப்பிலே நாங்கள் சொல்லுகின்ற அத்தனை செய்திகளும் உண்மையான செய்திகள் கண்ட சாட்சிகள் உண்மையானவர்கள் அவர்களை நேர்காணல் செய்து விட்டோம் அவர்கள் எங்களுக்கு சாட்சி அளித்து சாட்சியம் தந்திருக்கின்றார்கள் அதாவது பிறை கண்டவர்கள் வல்லாய் என்று சொல்லி சாட்சி சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாது நபிசல்லா அலுவலமகுலத்திலே அறிமுகமானவர்கள் வந்து சா பிறையை பற்றி சொன்னால் உடனடியாக நடைமுறைப்படுத்துவார்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் யாரேனும் வந்து சொன்னால் அத்தூ அல்லா இலாஹி அல்லா வன்ன முகமது ரசூலுல்லா என்று நபிசல்லிஸ்வலம் திருப்பி கேட்பார்கள் அல்ல அல்ல வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லா அலேசலோ அல்லாவுடைய தூதர் என்றும் நீ சாட்சி சொல்கிறாயா என்று கேட்பார்கள் இப்படி அந்த ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அல்லவா இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையிலே நாம் இந்த இடத்திலே முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வல்லாகி என்று சொல்லி பிறையுடைய செய்தியை உண்மைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் சரியத்தில் எங்கேயுமே கிடையாது ஆனாலும் கூட பிறை கண்ட ஒவ்வொருவரும் வல்லாகி என்று சொல்லி தாம் கண்ட பிறையை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எந்த ஒருவராவது பிறை கண்டதாக பொய்யான செய்தியை சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களுடைய நோன்பை வீணாக்குவதற்கு ஒருபோதும் யாரும் விரும்ப மாட்டார்கள் என்பதை மனச்சாட்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண விஷயம் அல்லது அதாவது இந்த ஒன்பது பேரும் இந்த சொன்ன செய்தி இருக்கின்றதே இந்த செய்தியிலே அவ நாம் மனச்சாட்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒன்பது பேரும் இலங்கையிலுள்ள ஆயிரக்கணக்கான மக்களுடைய நோன்புகளை பாழாக்க வேண்டும் வீணாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் சந்தேகிக்க கூடாது அவர்கள் கண்ட பிரியைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் வல்லாகி என்று அல்லாமே சத்தியம் செய்து சொல்லியிருக்கின்றார்கள் இவ்வளவு தூரம் சொன்னதற்கு பின்னால நாம் இதை பொய்யாக்க முற்படுவதற்கின்றதே இதனுடைய பாரதூரத்தை நாம் கியாமத்தினாலேயிலே நன்றாக உணர வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகின்றோம் என்பதை நான் இங்கே சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே அதாவது பிறை கண்டவர்களை நேரடியாக போய் சந்தித்து அவர்களிடத்தில் நேர்காண வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டதற்கான மூன்று காரணங்கள் உண்டு அதில் முதலாவது காரணம் தான் அவர்களை அவர்களை அவர்களுடைய செய்திகளை நாங்கள் எடுத்து மக்களுக்கு சொன்ன இந்த செய்தியை பெரிய பள்ளிவாசல் வாசல் இந்த இரண்டும் எங்களை பொய்யர்கள் என்று சொல்லி மக்கள் கருதுகின்ற அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவுகளை வெளியிட்டீர்கள் அப்படி வெளியிட்டதுனால நாங்கள் பொய் சொல்கின்றவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு ஏற்பட்டது அதனால் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது இரண்டாவதாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட அவர்களிடத்தில் நேரடியான ஒரு பதிவை எங்களுக்கு ஒரு ஆதாரமாக சாட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது அதுவும் இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் எதிர்காலத்திலும் இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்படியான ஒரு குழு நின்று இது மாதிரியான விஷயத்தில் அவதானமாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டோம் என்ற இந்த செய்தியை இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு செ சொல்லி வைக்கிறோம் விரும்புகின்ற அடுத்த ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அசைமுக்தி அவர்கள் சொல்லுகின்ற நிலத்திலே அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இருபத்தெட்டு நோன்புகளோடு செவ்வாழ் பெற தென்படுவது என்பது இது ஒரு நடைமுறையிலே இல்லாத ஒன்று அல்ல அழி அளிர எழுதானவர்களின் காலத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது அவர்கள் இருபத்தெட்டாவது நோன்போடு செவ்வாழ் பெறையை அவர்கள் அறிவித்து அவர்கள் பெருநாள் கொண்டாடினார்கள் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள் அதே மாதிரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அவர்கள் மக்காவிலே இருக்கின்ற நேரத்திலே இருபத்தெட்டாம் பிறையோடு மக்க சவுதி அரேபியா அறிவித்தலை செய்தது அதை கதை வைத்து செவ்வாழ் பிறை தென்பட்டதாக பெருநாள் கொண்டாடினார்கள் ஒரு செய்தியும் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நான் உங்களிடத்திலே ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அதாவது நாடு பூராக அதுவும் ஒரு இடத்தில் அல்ல பல இடங்களிலே பிறை கண்டதாக செய்தி கிடைத்த இந்த நேரத்திலே ஜமியலமாவின் தலைவர் சொன்னதற்கு இணங்க அதே இருபத்தெட்டாம் நோன்பு முடிகின்ற நிலைமையிலே சவால் பிறையை மக்களுக்கு நீங்கள் பகிரங்கப்படுத்தி பெருநாளை கொண்டாடிவிட்டு ஒரு நோன்பை கதா செய்யுங்கள் என்று மாத்திரம் சொல்லியிருந்தால் தேசிய மட்டத்திலே மக்களுக்கு மத்தியிலே எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அல்லவா ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அல்லவா அப்படி ஒரு நிலைமையை ஏன் நீங்கள் செய்திருக்கக்கூடாது ஏன் இந்த பிடிவாதம் என்று நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகின்றேன் அதாவது பிறை கண்டோம் என்று சொல்லி ஒருவர் சொன்னார் இருவர் சொன்னார் என்று சொன்னால் திட்டமிட்டு சொன்னார் என்றாவது கற்பனையாவது பண்ணலாம் ஆனால் அப்படியும் கற்பனை பண்ணக்கூடாது அப்படி கற்பனையாவது பண்ணலாம்னு வச்சுக்கொள்வோம் ஆனால் ஒரு இடத்தில் அல்ல அக்கிரபத்து மன்னாறு பலகத்துறை தியாரி இப்படியான பல இடங்களிலே பிறை பார்த்துருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த செய்தியிலே உண்மைத்தன்மை உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பதை நீங்கள் கொஞ்சமாவது மனச்சாட்சியின்படி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்திருக்க வேண்டுமல்லவா அது மாத்திரமல்ல யாராவது நோன்பு இருக்க வேண்டிய நிலைமையிலே பொய்யாக இந்த செய்தியை ஒரு கூட்டத்தார் சொல்லுவார்களா ஒருவரல்ல இருவரல்ல பத்து பேர்கள் ஆண்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பெண்களும் சொல்லியிருக்கின்றார்கள் பெண்கள் ஒரு அதாவது பலகத்துறையில் ஒரு பெண் மாத்திரமல்ல அதாவது அக்கரப்பத்திலும் பெண்கள் கண்டார்கள் மன்னாரிலும் பெண்கள் கண்டார்கள் திஹாரியில் கண்டார்கள் அதே போல பலகத்துறையிலும் கண்டார்கள் பல இடங்களில் பெண்களும் பார்த்திருக்கின்றார்கள் இந்த ஆண்களோடு சேர்த்து பெண்களை பார்க்கும்போது அவர்களும் அந்த ஜமாத்திலே சேர்கிறார்களா இல்லையா அது மாத்திரமல்ல பெண்களுடைய சாட்சியத்தை பற்றி நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இது கருத்து முரண்பாடாக முளைமாக்களுக்கு மத்தியில் இருக்கின்றது என்பதை நாம் மறந்து கூடாது அப்படியான அந்த கருத்து முரம்பாட்டுக்கு மத்தியில் அல்லாஹ்வுத்தஆலா திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ரா 282வது வசனத்திலே அல்லாஹ்வுத்தஆலா அதாவது ஒரு ஆணுடைய சாட்சியத்துக்கு இரண்டு பெண்களுடைய சாட்சியம் நிகரானது என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்லுகின்றான் அல்லவா அங்கு பெண்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்வுத்தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே பெண்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்வார்கள் இது குருவானுக்கு முரண்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றார்கள் அதே போலாம் ஆண்டு சவுதி அரேபியாவிலே இருபத்தி நோன்பு நோன்பை கொண்டு பிறை அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற அதே செய்தியை இந்த வருடம் இந்த நாட்டிலே இவ்வளவு பேரும் கண்ட செய்தியை ஏன் உண்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடாது அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால்

அவர்கள் முரண்படுகின்ற ஒரு இடத்தை நான் இங்கு சுட்டி காட்டுவது கடமைப்படுகின்றது என்னவென்று சொன்னால் அவர்கள் இப்படி சொல்கின்ற அதே நேரத்திலே அவர்கள் என்ன சொல்கிறாண்டால் தௌஹீதுக்காரர்கள் அவர்கள் அவர்களுடைய கொள்கைவாதிகள் அவர்களுடைய செய்தி அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்று இப்போ பாகுபாடு யார் காட்டினார்கள் நீங்களே தான் பாகுபாடு இல்லை என்று சொல்கின்றீர்கள் நீங்களே தான் பாகுபாடையும் காட்டுகின்றீர்கள் ஆனால் நாங்களோ பாகுபாடு காட்டவில்லை நாங்கள் இந்த பிறை செய்தியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு இடத்திலும் போய் பார்த்தால் அங்கு அக்கரப்பத்திலே தௌஹீதுவாதிகள் அல்ல அவர்கள் ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன் இங்கு பெண்களிடத்து அதாவது சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றவர்களே ஒரு முக்கியமான ஒருவராக அஷேக் முஸ்தபா மதனி அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த ஒரு அந்த பலகத்துறை பெண்ணிடத்திலே சாட்சியத்தை பதிவு செய்தது சம்பந்தமான அந்த செய்தியை அவர்களே நேரடியாக சொல்லுவார்கள் இப்பொழுது அந்த செய்தியை நீங்கள் சவித அலமது இஸ்லாமிய உறவுகளே இந்த இடத்திலே இன்றைய நிலவரம் நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சையான விடயமாக பிறை சம்பந்தமான விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த சர்ச்சையான விடயம் சம்பந்தமாக தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி யூடிஜேயுடைய வேண்டுகோளின் இணங்க நாங்கள் பல இடங்களுக்கு சென்றோம் பிறை கண்டவர்களை நேர்காண்பதற்காக வேண்டி சென்ற இடங்களில் எல்லாம் ஆண்கள் பிறை கண்டது போல பெண்களும் பிறை கண்டிருந்தார்கள் பிறை பார்த்திருந்தார்கள் என்றாலும் பெண்களுடைய பிறையை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு பிரச்சனையை முன்வைப்பார்கள் என்பதை உணர்ந்ததன் காரணமாக அப்படி ஒரு கேள்வி வரும் என்றதன் காரணமாக எந்த இடத்திலுமே நாங்கள் பெண்களுடைய சாட்சியங்களை பதியவில்லை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் நாங்கள் பதியவில்லை என்ன காரணம் அது பிரச்சனையாக உருவெடுக்கும் என்ற நோக்கத்திலே என்றாலும் கூட நாங்கள் பலகத்துறை சென்ற நேரத்திலே அங்கு ஒருவரை நேர்கண்ட நேரம் அவர் தன்னுடைய பெரியம்மா பிறை பார்த்திருக்கின்றார் என்றாலும் அந்த பிறை பார்த்த செய்தியை அறிவித்திருக்கின்றார் அந்த அறிவித்த செய்தி சம்பந்தமாக தப்பான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது பிறை மறுக்கப்பட்டதல்ல அங்கே பிரச்சனை பிறை மறுக்கப்பட்ட பிரச்சனை அல்ல பிறை பார்த்து சொன்னவர் மீது ஒரு அபாண்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் பொய் சொன்னதாக ஒரு தகவலை ஜெம்மியத்துலமாவுடைய தலைவர் மிம்பரிலே ஏறி பேசி இருக்கின்ற ஒரு செய்தி மனக்குமுறலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி எங் யாராவது நேர்காண வந்தால் கட்டாயமாக எங் என்னிடத்திலே என்னையும் கொண்டு வந்து அவர்களுடன் பேச வையுங்கள் என்று சொன்னதற்கிணங்க நாங்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தோமே தவிர அவர்களுடைய சாட்சியத்தை பகிர்வது நோக்கமல்ல பிறை கண்ட சாட்சியத்தை நாங்கள் எடுத்து இதனை மறுத்துவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல எனவே அந்த இடத்திலே அவர்களை வரவழைத்த பொழுது அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால் அந்த நாங்கள் அவர்களிடத்திலே கேட்ட கேள்வியையும் கேட்ட அவர்கள் சொன்ன பதிலையும் இந்த இடத்துல உங்களால் மீண்டும் ஒருமுறை பார்க்க முடியும் நான் கேட்கின்ற நேரத்திலே விடயத்தை சொல்லுகின்ற நேரத்தில் மிகவும் தெளிவாகவே அந்த நேரத்தில் சொன்னோம் எந்த எல்லா இடங்களுக்கும் சென்று நாங்கள் சாட்சியங்களை எடுத்தோம் இந்த இடத்திலே சாட்சியம் பகிர்வது நோக்கமல்ல இவர்களுடைய மனக்குமுறலை வெளிக்காட்டுவதற்காக அவகாசம் கேட்கிறார்கள் அதற்காக அவகாசம் கொடுக்கிறோம் என்று சொன்னோமே தவிர சாட்சியத்தை நாங்கள் பதியவில்லை என்பதை மீண்டும் ஒரு இடத்தில் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் எத்தனையோ பெண்கள் பிறை கண்டிருந்தாலும் அவர்களுடைய சாட்சியங்களை நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சமூக ரீதியிலே மார்க்க ரீதியிலே ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா என்கிற ஒரு கருத்து வேறுபாடு நிலவுவதால் அவற்றை நாங்கள் சாட்சியங்களாக இங்கே பதியவில்லை மாற்றமாக இந்த இடத்துக்கு வந்த நேரத்திலே ஒரு தாய் தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்த வேண்டும் தன்னை ஒருவர் நோகடித்து விட்டார் என்ற வேதனையோடு தன்னுடைய கருத்துக்களை சொல்ல எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார்கள் அந்த வகையிலே இந்த தாயிடத்திலே ஒளிவாங்கியை கொடுத்தோம் எனவே அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்திலே அந்த தாய் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால் ஷேக் ரெசிவி முஃப்தி அவர்கள் அவர்களுடைய மிம்பரிலே பிரசங்கம் செய்து கொண்டு வருகின்ற நேரத்திலே சொல்லுகின்ற தகவல்களை நீங்கள் நுணுக்கமாக அவதானித்தால் ஏதோ திட்டமிட்டு பொய் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பிறை சம்பந்தமாக வேர்ல்ட் பிளான் பண்ணி இருக்கிறார்கள் தௌஹீத்வாதிகளுடைய அல்லது சர்வதேச பிறைக்காரர்களுடைய திட்டமிட்ட சதி என்று சொல்லி கொண்டு வந்துவிட்டு அந்த பெண்ணுடைய செய்தியையும் சொல்கின்றார்கள் இவ்வளவு நேரம் சொன்னவர்கள் எல்லாம் பொய் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்துவிட்டு ஒரு பெண் பழகத்துறையிலே ஐம்பத்தி நாலு வயதுடைய பெண் பிறை கண்டதாக சொல்லி இருக்கிறார்கள் இதே வேளையை இதற்கு முன்னும் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கின்றார் என்றால் அவர் பொய் சொன்னதாக சொல்ல வருகிறாரா அல்லது அவர்களை உண்மைப்படுத்துகிறாரா அந்த இடத்திலே சாட்சியம்சம் சம்பந்தமான மறுப்பு நடக்கவில்லை மாற்றமாக இவர் பொய் சொல்லுகின்றார் என்பதைத்தான் சொல்ல வந்தார் எனவே அந்த தாய் அந்த அவர்களுடைய மனக்குமுறலை அந்த இடத்திலே சொல்லி அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் என்றாலும் எங்களுக்கு மனவேதனையாக இருந்தது ஒருவர் தவறு சந் சந்தர்ப்ப வசத்திலே தவறுகள் செய்துவிட முடியும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லாதீர்கள் தாயே நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று நாங்கள் அவர்களிடத்திலே சொன்னோம் அதற்கிணங்க மீண்டும் அவர்கள் மைக்கை வாங்கி எங்களுடைய பேச்சின் அடிப்படையிலே அவர்கள் மைக்கை வாங்கி என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்ற செய்தியை சொன்னார்கள் என்கின்ற விடயத்தில் இந்த இடத்திலே நாங்கள் பதிய வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் மக்கள் தவறாக விளங்கக்கூடாது இந்த இடத்தில் முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் நாங்க அவர்களுடைய பிறை சாட்சியத்தை பதியவில்லை அவர்களுடைய மனக்குமுறலைத்தான் பதிந்தோம் நாங்கள் ஒன்பது பேருடைய சாட்சியத்தை சொல்லி இருக்கிற நேரம் ஆண்களுடைய சாட்சியத்தை சொல்லி இருக்கிற நேரம் இந்த அந்த ஒன்பதையும் மறைச்சி விஸ்வரூபமாக சாட்சியாக பதியாத ஒன்று எடுத்து பேசுகிறதுல இருந்தே தெளிவாக விளங்குது அடுத்த ஒன்பதும் எங்களுக்கு பாதகமானது இதை வெற்றி பிடிச்சி சாதகமாக இவர்களை மடக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் பேசுகின்றார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது அல்லாஹு தாலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அடுத்தது சகோதரர்களே இது ஒரு அடுத்த ஒரு விஷயம் இவர்கள் குழப்புகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் உண்மையிலே குழப்புவது யார் பிறை கண்டதாக எங்களுக்கு ஆதாரபூர்வமாக செய்தி கிடைத்ததுக்கு பின்னால் நாங்கள் பெருநாள் கொண்டாடினோம் அதற்கு பின்னால் ஜெமியத்துலமா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பெரிய ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சனிக்கிழமை கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அதோடு அவர்கள் அமைதியாக இருந்திருப்பார்களா இருந்தால் எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது நாங்கள் கண்ட பிறைக்கு எங்களுக்கு ஊர்ஜிதம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட அந்த அடிப்படையில் நாங்கள் கொண்டாடினோம் அதை அப்படியே விட்டுவிட்டு அவர்களும் அப்படியே செய்திருந்தால் பிரச்சனையே இல்லை அதே மாதிரியாக ஜமியத்துலமாவில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியும் கூட ரிஸ் முப்தி அவர்கள் சொன்னதாக எங்களது உபதலைவர் அதாவது ஹசன் பாரிஸ் மதனி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் இங்கு பகிர்ந்து கொள்கின்றேன் அவர்களும் உங்களுக்கு அதை மீண்டும் உறுதிப்படுத்துவார்கள் அதாவது சரி நடந்தே நடந்துவிட்டது வெள்ளிக்கிழமை பிறநாள் கொண்டாடினதும் சரிதான் சனிக்கிழமை பிறநாள் கொண்டாடினதும் சரிதான் இதை பிரச்சனைக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று அவர்கள் ஜெமியத்து சொன்ன அந்த தகவலையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் இப்பொழுது நான் சொல்கின்றேன் இரண்டையும் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் இதோடு இந்த பிரச்சனையை முடித்து அவர்கள் அமைதி அடைந்திருக்கலாமே இதை தொடர்ந்து இதை மறுபடியும் மீண்டும் 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 அரைத்து கொண்டிருக்காமல் இப்படி விட்டிருக்கலாமே தொடர்ந்து பேசுவதனால குழப்புவது நாங்கள் அல்ல என்பது தெளிவாக விளங்குகின்றதா குழப்புவது யார் என்பது இங்கு தெளிவடைகின்றதா இல்லையா அதனால நாங்கள் குழப்புவது இல்லை என்பதை இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு விஷயம் முடிந்த கதை என்று சொல்கின்றார்கள் இது எப்படி முடிந்த கதை செவ்வால் பார்த்து விட்டோம் மறுபடி துல்கதா கதா பார்க்க வேண்டும் துல்லாஜி பார்க்க வேண்டும் அடுத்தவரிடம் மறுபடி ஸ்ரமதான் பார்க்க வேண்டும் மறுபடி செவ்வால் பார்க்க வேண்டும் இது முடியாத கதை முடிந்த கதை அல்ல முடிந்த கதை என்று சொல்லக்கூடாது தொடர்ந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு கதை என்று தான் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லாமல் முடிந்த கதை என்று இதுக்கு நாம் பேர் வைக்கக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் இங்கு அஷேக அப்துல் முக்சீத் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அஷேஹ் ரிஜிபுப்தி அவர்களும் சொல்லுகின்ற நேரத்திலே அவர்கள் சொல்லுவது என்னவென்றால் இஜித்திஹாதுடைய மசாலாவிலே நாம் பிரச்சனை பட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இங்கு காதியானிசம் ஷியாயிசம் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த விஷயத்துக்காக நாங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா இந்த நாட்டிலே காதியானிசம் ஷியாயிசத்துக்கு எதிராக போராடுகின்றவர்களே தௌஹித அமைப்பை சேர்ந்த சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வேகமாக போராடுகின்றார்கள் என்பதை அவர்கள் தெரியாமல் இல்லை நன்றாக தெரியும் அந்த அளவு போராடுகின்றோம் ஆனால் இந்த பிறை விஷயம் இஜித்திஹாதுடைய விஷயமே அல்ல ஏன் இதை இஜித்யாத் என்று சொல்லுகின்றீர்கள் கண்ணால் தெளிவாக பார்த்து விட்டால் பார்த்த செய்தியை சாட்சிகளோடு சொல்லிவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இது இஜித்தியாதுடைய பிரச்சனை இல்லை இஜித்தியாது இதில் கருத்து முரம்பாட்டுக்குரிய மசாலாக்களை பற்றி பேசுவதுதான் இஜித்யாது இது கருத்து முரம்பாடே கிடையாதே ஒருவர் பிறை கண்டதாக சாட்சி சொல்லிவிட்டார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது நமது கடமை அந்த ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு செயல்படுவது என்பது நமது கடமை அதனால் இதுக்கு இகித்தியாத் என்று பேர் வைக்கவே கூடாது அதனால் அடுத்தொரு விஷயம் என்னவென்றால் அதாவது ஆத்தர் அந்த காரியாலயத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியையும் கூட அந் வியாழக்கிழமை பெண்த பிரை தென்படக்கூடிய எல்லா விதமான சாத்தியாக்கூறுகளும் இருந்தது என்ற செய்தியை அந்த காரியாத்தலின் தகவல் கொடுத்த அந்த செய்தியையும் எங்களுக்கு பிறை பெரிய பள்ளிவாசல் பிறகு செயலாளரே தன்னுடைய வாக்குமூலத்திலே அந்த ஓடியோ வாக்குமூலத்திலே அவர் சொல்லுகின்றார் அப்படி சொல்லுகின்ற நேரத்திலே அவர் என்ன சொல்கின்றார் அது சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு மேல் அனுப்பி இருக்கின்றோம் அந்த மேலுக்கு இதுவரைக்கும் பதில் வரவில்லை பதில் வரும் என்று நம்புகிறோம் என்று சொல்கின்றார் அப்படியானால் ஆர்த்த சிக்கலாக்கூடிய அந்த காரியாலயம் கூட அன்று தென்படக்கூடிய சாத்தியக்கூறு இருந்ததாக சாட்சியத்தை சொன்னதாக அவர்கள் அன்று அதனை ஏற்று கொண்டதாக பிறைக்குழு செயலாளரே சொல்லுகின்றாரே அப்படி சொல்லுகின்ற அந்த செய்தியை பார்க்கும்போது இது சாத்தியப்பாடு அன்று இருந்தது என்பதை எவராலும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையில நாம் பார்க்கின்ற நேரத்திலே அன்று பிறை தென்பட்டதை யாராலும் மறுக்க முடியாது அன்று வெள்ளிக்கிழமை ஆயிரக்கணக்கான மக்கள் பெருநாளை கொண்டாடினார்கள் என்பதனால அந்த மக்களுடைய அந்த அன்றைய இபாதத்தை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் நீங்கள் அதாவது சுமுகமான ஒரு உறவை பேண வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாயிருந்தால் இந்த பிரச்சனையை இதோடு நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதாயிருந்தால் நாங்கள் விட்டுவிடுவோம் ஆனால் இன்னும் நீங்கள் தொடருவதாய்ந்தால் நாங்கள் தொடர வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை இங்கு நாம் ஆணித்தரமாக சொல்லி வைக்க விரும்புகின்றோம் அது மாத்திரமல்ல இறுதியாக ஒரு நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அது என்னவென்று சொன்னால் அதாவது அந்த நாங்கள் பதினாலாம் திகதி வியாழக்கிழமை மாலை பிறை பார்த்ததின் அடிப்படையிலே அன்றுதான் தலைப்பிறை அந்த தலைப்பிறையை தீர்மானித்து அந்த நாளிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் நாள் எப்பொழுது வருகின்றதோ அன்றைய நாளில் நாம் பிறை பார்ப்பதற்கு நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் அது ஜூலை ஜூலை பதிமூணாம் தேதி பிறை பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்றைய தினம் சனிக்கிழமை பிறநாள் கொண்டாடியவர்களுக்கு இருபத்தெட்டாம் நாளாக இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமை பிறநாள் கொண்டாடியவர்களுக்கு இருபத்தி ஒன்பது முடிந்து முப்பதாவது இரவாக அன்று இரவிருக்கும் அந்த இரவு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எங்கேயாவது பிறை தென்படுமாயிருந்தால் அந்த செய்தியை உத்தியோகபூர்வமாக அகில இலங்கை ஜெமியத்துலமா பெரிய பள்ளி வாசல் முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் இந்த மூன்று இடங்களுக்கும் உத்தியோகபூர்வமாக தகவல் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ற இந்த செய்தியையும் உங்களுக்கு சொல்லி முடிக்கின்றேன் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புள்ள சகோதர்களே அதாவது அஷேக் அப்துல் முக்சித் அவர்களுடைய அந்த பதிவிலே போடப்பட்டிருந்த தலைப்பே என்னவென்று சொன்னால் பிறை வி பிறை விவகாரத்தில் பெண்களின் சாட்சியம் மறுக்கப்பட்டது ஏன் மறுக்கப்படுவது ஏன் என்ற தலைப்பு தான் அங்கே போடப்பட்டிருந்தது ஆனால் எங்களுக்கு கவலையை எடுத்துருகின்றது என்னவென்று சொன்னால் அவர்கள் பேசுவதற்கு பல சில நாட்களுக்கு முன்னாலேயே நாங்கள் பல இடங்களிலே ஆண்களும் பிறை பார்த்தார்கள் என்ற அந்த செய்தியை நாம் தெளிவாக சொன்னோம் என்ற அதை நாங்கள் வீடியோ பதிவாகவும் மக்கள் மன்றத்திலே வைத்திருந்தோம் அதை அவர்கள் பார்த்தும் இருக்கின்றார்கள் அப்படியான நிலைமையிலே அந்த செய்திகளை பற்றி எதுவும் மே பேசாமல் பெண்களின் சாட்சியம் மறுக்கப்படுவது ஏன் என்ற அந்த தலைப்பை மாத்திரம் ஏன் போட வேண்டும் ஏன் அக்கறை பற்றில் சாட்சியம் மறுக்கப்பட்டது ஏன் மன்னாரில் சாட்சியம் மறுக்கப்பட்டதேன் பலகத்துறையில் ஆண்களின் சாட்சியம் மறுக்கப்பட்டது ஏன் என்று ஏன் தலைப்பு போட்டிருக்க முடியாது அதற்கு ஏன் பதில் சொல்லியிருக்க முடியாது அப்படி சொல்வதற்கு பதிலாக பெண்களுடைய சாட்சியத்தை பற்றி மாத்திரம் ஏன் இங்கு தலைப்பு போட வேண்டும் அதனால அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால் இதை நீங்கள் ஜமியத்லமாவில் நேரடியாக முறையிடலாமே என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அப்படி சொல்லுகின்ற செய்திக்கும் நாம் ஒரு பதில் சொல்ல கடமைப்படுகின்றோம் ஏனென்றால் ஜெமியத்லமாவில் நேரடியாக சொல்ல நமக்கு ஏன் முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த விஷயத்திலே எங்களோடு சுமூகமான ஒரு உறவோடு பேசுவதற்கு அவர்கள் முன்வராமல் அவர்கள் மக்கள் மன்றத்திலே இந்த விஷயத்தை அவர்கள் பகிரங்கப்படுத்தி விட்டார்கள் அவர்கள் மக்கள் மன்ற பகிரங்கப்படுத்தி விட்டதனால் அதற்கு பதிலாக நாங்களும் மக்கள் மன்றத்தில் தான் இதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது அதனால அவர்களோடு தனிப்பட்ட முறையில் போய் கலந்துரையாடினால் அந்த கலந்துரையாடல் பொதுமக்களுக்கு வரமாட்டாது பொதுமக்களுடைய மத்தி மத்தியிலே அந்த கலந்துரையாடல் வர இருந்தால் அவர்களத்திலே நாம் நேரடியாக போய் அவர்களோடு பேச வேண்டும் அதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் அந்த வீடியோவை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும் அப்படியானால் அது மக்கள் மன்றத்திலே வரும் ஆனால் அதற்கான சாத்தியப்பாடுகள் அங்கு இல்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்ற காரணத்தினால இதை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானோம் என்ற இந்த செய்தியையும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ோம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லா சலாத் வசலாம் வாலா ரசூல் இல்லா வாலா ஆலிஹி உமன் வாலா அம்மாபாத் அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை சுமார் காலை பத்து முப்பது முதல் மாலை இரண்டு முப்பது மணி வரைக்கும் அகில இலங்கை ஜம்யத்துலமாவின் கட்டடத்திலே ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற்றது அதிலே ஜம்யத்துலமாவுடைய செயற்குழு உறுப்பினர்கள் ஜம்யத்துலமாவின் ஃபத்துவா குழு உறுப்பினர்கள் அதேபோன்று ஜம்யத்துலமாவின் பிறைக்குழு உறுப்பினர்கள் மூன்று தரப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த கலந்துரையாடலிலே பேசப்பட்ட விடயங்கள் அங்கு அலசப்பட்ட விடயங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகளை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுவது மக்கள் தவறாக புரிந்திருக்கக்கூடிய சில விடயங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் பிறைக்குழுவின் செயலாளர் அஷேக் கே முக்சித் அகமது அவர்கள் ஒரு வீடியோவை பதிவு செய்து மக்கள் மன்றத்திலே விட்டிருக்கின்றார் அதிலே அவர் பிரயோகித்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் மக்களுக்கு ஒரு பிழையான வடிவத்தை கொடுத்திருக்கின்றது எனவே அது பற்றி ஒரு சில மேலதிக தெளிவுகளை சொல்லுவதன் மூலம் தவறாக புரியப்பட்ட விடயங்களை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த கூட்டத்தில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கலந்து கொண்ட ஒருவன் என்ற அடிப்படையில் இந்த தெளிவை இங்கு நான் பதிவு செய்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அவர் தன்னுடைய அந்த உரையின் ஒரு பகுதியாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் அகில இலங்கை ஜெமியத்துலமாவின் ஃபத்துவா குழுவிலே எல்லா இயக்கங்களை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கூட்டத்திலே ஜம்யத்துலமாவின் நிலைப்பாட்டை எல்லோரும் அங்கீகரித்து திருப்தியோடு கலைந்து சென்றார்கள் என்ற ஒரு தகவலை பதிவு செய்கிறார் இந்த விடயத்தில் நான் ஒரு முக்கியமான தகவலை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாட்டிலே மக்களோடு சேர்ந்து அன்றைய நாளிலே பெருநாள் கொண்டாடிய ஒருவன் என்ற வகையில் இந்த விடயத்தை நான் தெளிவாக இங்கு பேச வேண்டும் ஏனென்றால் ஜிம்மித்துலமாவுடைய தீர்மானம் எப்படி இருந்தது கொழும்பு பெரிய பள்ளிவாயலின் தீர்மானம் எப்படி இருந்தது என்றால் வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்க வேண்டும் சனிக்கிழமை தான் பெருநாள் எடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் அதற்கு மாற்றமாக வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடினோம் எங்களோடு இருந்த மக்களும் கொண்டாடினார்கள் எனவே ஜெம்யுத்தலம்மாவுடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து சென்றோமா என்ற ஒரு கேள்வி அங்கே மக்கள் மன்றத்தில் எழும்புகின்றது நீங்கள் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடிவிட்டு ஜம்யாவுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக நடந்துவிட்டு அங்கு பேசப்பட்ட விடயங்களை திருப்தியோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு கலைந்து சென்றீர்களா என்ற கேள்வி மக்கள் மன்றத்தில் இருந்து எழுப்பப்படுகின்றது எனவே தான் இந்த தெளிவை இங்கே உங்களுக்கு சொல்ல நாங்கள் ஆசைப்படுகின்றோம் உண்மையில் அன்றைய அந்த கூட்டம் கூட்டத்தின் துவக்கத்தில் ஜம்யத்துலமாவின் தலைவர் அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் ஒரு முன்னுரையை நிகழ்த்துகின்றார் அதிலே உண்மையில் மூன்று தரப்பினர்களையும் சரிகாணக்கூடிய ஒரு உதாரணத்தை கூட சொல்லுகின்றார் ஹஜ்ஜின் முறைகளில் தமத்து இஃப்ராத் கிரான் என்று மூன்று முறைகள் இருக்கின்றது இந்த மூன்று முறைகளும் சரிதான் என்ற ஒரு அடிப்படையிலே மூன்று சாரார்களும் சரி என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தன்னுடைய முன்னுரையை ஆரம்பித்தார் அதாவது வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடியவர்களும் சரி வெள்ளிக்கிழமை நோன்பை விட்டுவிட்டு சனிக்கிழமை பிறநாள் கொண்டாடியவர்களும் சரி வெள்ளிக்கிழமை நோன்பை நோற்றுவிட்டு சனிக்கிழமை பிறநாள் கொண்டாடியவர்களும் சரி எனவே மூன்று தரப்பினர்களும் ஏதோ ஒரு அடிப்படையிலே ஒரு இஜித்தியாதின் அடிப்படையிலே அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் உள்ளங்களில் கசப்புணர்வுகளை வைத்துக்கொண்டு பேசாமல் மனம் திறந்து நாங்கள் பேசுவோம் விட்டு கொடுப்போடும் சகிப்புத்தன்மையோடு நாங்கள் கலந்துரையாடுவோம் என்றுதான் தன்னுடைய முன்னுரையை அவர் ஆரம்பித்தார் ஒரு அழகான முன்னுரையாக இருந்தது அதேபோன்று அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே ஜம்யுத்துலம்மாவினால் தயாரிக்கப்பட்ட ஒரு காணொளி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டது அதிலே ஜம்யுத்துலம்மாவுடைய அந்த தீர்மானத்தை நியாயப்படுத்துகின்ற விதத்தில் அந்த தொகுப்பு அமைந்திருந்தது அதே அதிலே ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்தும் பிறைகண்ட பிரதேசங்களிலிருந்து அவர்களுடைய பிரதிநிதிகள் கொடுத்த வாக்குமூலங்கள் கூட அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதாவது வந்த சாட்சியங்களில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அதிலே சந்தேகங்கள் நிறைந்திருந்தன என்று அவர்கள் கொடுத்த வாக்குமூலங்களோடு சேர்த்து அந்த காணொளி பவர் பாயிண்ட் அங்கு எல்லோருக்கும் காட்சிப்படுத்தப்பட்டது இதற்கு பிறகு தலைவர் சொன்ன முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அதுதான் எங்களை மாற்று கருத்துக்களை முன்வைக்க முடியாமல் தடுத்தது என்னவென்றால் அவர் சொன்னார் இப்பொழுது நடந்து முடிந்த பிரச்சனையை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு நாள் முழுக்க நாங்கள் உட்கார்ந்து பேச முடியும் எனவே அதை பேசுவதை நாங்கள் நிறுத்திவிட்டு எதிர்காலத்தில் என்ன மாற்றங்களை நாங்கள் செய்யலாம் எதிர்காலத்தில் எப்படியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம் என்பதை கலந்துரையாடுவோம் என்ற ஒரு விடயத்தை சொன்னார் உண்மையில் அந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வார்த்தையாக இருந்தது ஏனென்றால் எங்களுடைய நோக்கமும் கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்வதும் இதற்கு முன்னால் நாங்கள் ஏற்பாடு செய்து நடாத்திய நிகழ்ச்சிகளும் கூட எங்களுடைய நோக்கம் அந்த நிகழ்ச்சிகளின் பின்னணியில் எப்படி இருந்தது என்றால் மாற்றம் வர வேண்டும் இந்த நாட்டிலே மாற்றம் வர வேண்டும் தீர்மானங்கள் சரியாக எடுக்கப்பட வேண்டும் எனவே மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு கவர்ச்சியாக இருந்தது உடனே நாங்கள் முடிவெடுத்தோம் குறிப்பாக அந்த இடத்திலே கலந்து கொண்டு நான் எனக்குள் முடிவெடுத்தேன் நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பற்றி இப்பொழுது இங்கு பேசி மனக்கசப்புகளோடு இங்கிருந்து பிரிந்து செல்வதை விட ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் எதிர்காலத்தில் எப்படியான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம் என்று கலந்து ஆலோசிப்போம் என்று சொன்னாரே எனவே அதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் நடாத்திய நிகழ்ச்சிகள் நோக்கமே அதுதான் ஒரு மாற்றம் வர வேண்டும் இல்லை ஜம்யுத்துலமாவையும் இலங்கையின் பிறை பிறைக்குழுவையும் அப்படியே நாங்கள் கீழே விழுத்தாட்டி விட்டு நாங்கள் கப்பை தூக்குவது அல்ல எங்களுடைய நோக்கம் எனவே மாற்றம் வரவேண்டும் மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் என்று அவர் சொன்ன காரணத்தினால் நடந்து முடிஞ்ச பிரச்சனைகளை பற்றி பேசவில்லை இல்லாவிட்டால் எப்படி ஜெமியத்துலமாவினால் தயாரிக்கப்பட்ட அந்த காணொளி நிகழ்ச்சி அந்த பாப்பிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி அவர்களுடைய நிலைப்பாட்டை உண்மைப்படுத்தும் விதத்தில் அமைந்திருந்ததோ இதற்கு நேர் மாற்றமான ஒரு பிரசன்டேஷனை எங்களால் இப்பொழுதும் காட்சிப்படுத்தலாம் எங்களிடத்தில் அதற்கு நேர் மாற்றமான வாக்குமூலங்கள் இருக்கின்றன நாங்கள் நம்பகமான சாட்சியங்களை எடுத்து சொன்னோம் இவர்கள் மனமுரண்டாக மறுத்தாள்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் பின்வாங்கினார்கள் என்று எங்களுக்கு நேரடியாக தந்த வாக்கு மூலங்கள் அதற்கு நேர் இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் அதை இங்கு காட்சிப்படுத்தவில்லை காரணம் என்னவென்றால் எங்களுடைய நோக்கம் மாற்றம் வர வேண்டும் எனவே மாற்றத்தை நோக்கி நாங்கள் கலந்துரையாடுவோம் என்று தலைவர் சொன்ன காரணத்தினால்தான் அலமதுல்லா மாற்றத்தை பற்றி பேசுவோம் என்று அங்கே கலந்துரையாடல் ஆரம்பித்தது அதற்கு பிறகு பல கருத்துக்கள் அங்கு சொல்லப்பட்டன குறிப்பாக நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால் அங்கே ஜம்யத்துலம்மாவுடைய பிறை விடயத்திலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஐந்து அடிப்படைகளில் மூன்றாவது அடிப்படை மிக அங்கு ஆழமாக அலசப்பட்டது மூன்றாவது அடிப்படை என்ன சொல்கின்றது முஸ்லிம் வானவியல் அறிஞர்கள் ஒரு தினத்தில் வெற்றுக்கண்ணால் இன்று பிறை தென்பட முடியாது பிறையை பார்க்க முடியாது என்று முடிவு செய்த தினத்தில் சாட்சியங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்களுடைய தீர்மானத்தை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும் என்று அந்த தீர்மானம் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்து அங்கு பலராலும் பலமாக முன்வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட அங்கே இருந்தவர்களுடைய அங்கீகாரத்தை அந்த கருத்து பெற்றது இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அந்த மூன்றாவது அடிப்படைதான் இப்படியான பிரச்சனைகள் நாட்டில் ஏற்படுவதற்கு காரணம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டும் கூட பதிமூன்று முஸ்லீம் வானவியல் அறிஞர்கள் பிறை தென்பட முடியாது என்று சொன்ன தினத்தில்தான் தான் மக்கள் பிறை கண்டார்கள் எனவே நடைமுறை சாத்தியமற்ற ஒரு தீர்மானத்தை ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு இவர்கள் முடிவெடுக்கிறார்களே அதுதான் குழப்பத்திற்கு காரணம் என்பதை அங்கு வந்திருந்த பலரும் பேசினார்கள் எனவே நாங்கள் அலமதுல்லா மாற்றம் வரப்போகின்றது என்று சந்தோஷமாக அந்த கருத்தை நாங்கள் ஆதரித்தோம் அதற்கு பிறகு உண்மையிலே பெரிய பள்ளிவாசலிலே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கிடையாது என்பதை பலரும் பேசினார்கள் உண்மையில் அங்கு அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது சில அதாவது ஈமான் இஸ்லாம் இல்லாத சிலரை வைத்து அங்கு செல்லக்கூடியவர்களை மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார்கள் அடிக்கிறார்கள் தாக்குகிறார்கள் எங்களுக்கு தெரியும் கடந்த முன்னாள் ஜம்யத்துலமாவுடைய கௌரவ செயலாளராக இருந்த மிகப்பெரிய சேவை செய்த இந்த நாட்டுக்கு ரியால் மூலவியவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு சேவை செய்தார்கள் அவர்கள் கூட ஒருமுறை பெரிய பள்ளியில் வைத்து தாக்கப்பட்டார்கள் எனவே தாக்கப்படுகின்ற வரலாறு இன்று நேற்று உருவாகிய ஒரு வரலாறு கிடையாது எனவே அது அன்று பலமாக பேசப்பட்டது எனவே அங்கே உலமாக்கள் பாதுகாப்பாக சென்று பிறை விவகாரத்திலே கலந்துரையாடுவதற்கான சூழல் பெரிய பள்ளியில் கிடையாது என்பதை பலமாக பேசினார்கள் எனவே இது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அல்லது இந்த விடயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் அங்கு பலமாக பேசப்பட்டது எனவே இதையெல்லாம் வைத்து அலமதுல்லா ஒரு தீர்மானம் ஒரு அழகான மாற்றம் வரப்போகின்றது என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கத்தான் செய்து ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்பட்டது உண்மை இல்லை என்றால் மாற்றம் ஒன்று வரப்போகின்றது தலைவர் கடைசியில் கூட சொன்னார்கள் ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும் நாங்கள் பெரிய பள்ளியின் தரப்பிலிருந்து ஒரு பத்து பேரையும் ஜிம்யூத்துலமாவின் தரப்பிலிருந்து ஒரு பத்து பேரையும் நாங்கள் போட்டு இந்த விடயங்களை இந்த அடிப்படைகளை நாங்கள் மீண்டும் மீள்பரிசீலனை செய்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம் எனவே அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லித்தான் தன்னுடைய அந்த பேச்சை கடைசியில் தலைவர் முடித்தார் எனவே ஒரு மாற்றம் வரப்போகின்றது என்ற விடயத்திலே எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்தது அந்த திருப்தியோடு தான் நாங்கள் அந்த இடத்திலிருந்து வந்தோமே ஒழிய அவர்கள் காட்சிப்படுத்தி அந்த விடயங்கள் எல்லாம் உண்மையானது எங்களுடைய நிலைப்பாடு தவறானது என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்படவே இல்லை ஏனென்றால் அதை நாங்கள் அந்த இடத்தில் பேசியிருந்தால் இரண்டாவது விடயத்தை பேசுவதற்கான அந்த வாய்ப்பு அங்கே இல்லாமல் போயிருக்கும் ஏனென்றால் அங்கு நாங்கள் சரியா நீங்கள் சரியா என்ற அந்த வாத பிரதிவாதங்களோடு அந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருந்தால் உண்மையில் மனக்கசப்புகளோடு தான் அன்று நாங்கள் அந்த இடத்திலிருந்து பிரிந்து வந்திருக்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எனவே தான் நாங்கள் அது பற்றி பேசவில்லை காரணம் மாற்றம் வரவேண்டும் என்பதை தலைவர் முதல் அங்கு வந்திருந்து அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் எங்களுடைய நோக்கமும் அதுதான் என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த இடத்திலிருந்து வந்தோம் எனவே இந்த விடயத்திலே நாங்கள் திருப்தியோடு அதாவது மாற்று கருத்து உடையவர்கள் ஜெம்யாவுடைய நிலைப்பாட்டை தவறு என்று சொன்னவர்கள் கூட திருப்தியோடு சென்றார்கள் என்று மூடலாக அஷேக் முக்சித் அகமது சொன்ன விடயத்தை இங்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எதில் திருப்தி அடைந்தோம் எதில் அதிருப்தி அடைந்தோம் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் வர என்ற நாங்கள் தெளிவாக இருந்தோம் ஆனால் அவர்கள் அந்த எங்களுக்கு அதிருப்தி இருக்கின்றது அதற்கு நேர்மாற்றமான தகவல்கள் சாட்சியங்கள் ஆதாரங்களோடு எங்களிடத்தில் தற்பொழுதும் கைவசம் இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் அதை போட்டு இப்பொழுது நாங்கள் தான் சரி அவர்கள் பிழை என்பதை இங்கே சொல்லுவதற்கு முன்வராத காரணம் மாற்றம் ஒன்று வர வேண்டும் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் எனவே நோக்கம் நிறைவேறுகின்றது அவர்களை வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹூ எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்ற காரணத்தினால்தான் மாற்றம் ஒன்று வரப்போகின்றது என்ற விடயத்தில் தான் எங்களுக்கு திருப்தியோடு நாங்கள் அந்த இடத்திலிருந்து வந்தோம் என்பதை இங்கே நேர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த விடயத்தை நாங்கள் மக்கள் மன்றத்திலே நேரடியாக ஏன் வைக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகத்தை சில நேரம் சம்பந்தப்பட்டவர்களை எழுப்பலாம் உண்மையில் அஷேக் முக்சித் அகமது அவர்கள் தன்னுடைய அந்த வீடியோவை மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே வைத்து விட்டார் சகல தரப்புடைய உளமாக்களும் அன்றைய இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் வருடத்தினுடைய செவ்வாய் பிறை தீர்மானத்தில் என்ன நடந்திருக்கிறது பிறை கண்டோம் என்று செய்தி சொன்னவர்களுடைய அந்த செய்தி ஏன் மறுக்கப்பட்டது அதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை மிக தெளிவாக முன்வைக்கப்பட்டதுடன் அங்கே சந்தேகத்துடன் வந்தவர்கள் சம்பவமான அந்த சில வித்தியாசமான கருத்தை பேசியவர்களும் கூட இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வில் கலந்து கொண்டு தெளிவோடு வெளியே செல்கிறோம் என்ற நிலைப்பாட்டில் ஜெமீடியாவை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே மக்கள் மன்றத்திலிருந்து இப்பொழுது எங்களை நோக்கி பல கேள்வி கணைகள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது அவர் பேசிய அந்த கருத்து முழுமையாக சரியானது அங்கே மாற்று கருத்துடையோரும் திருப்தியோடு சென்றார்கள் அப்படியென்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமை பெருநாள் எடுத்தது தவறுதானே என்ற கேள்விகள் மக்கள் மன்றத்திலிருந்து எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன எனவே மக்கள் மன்றத்துக்கு நாங்களும் நேரடியாக அஷேக் முக்சித் அஹமது வைத்ததை போன்று பதிலை வைக்க வேண்டிய ஒரு இக்கெட்டான நிலை எங்களுக்கு கேட்பட்டிருக்கின்றது அதனால்தான் இதை நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றோம் இதை மாத்திரமல்ல இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் இது சர்வதேச பிறைக்காரர்கள் சதி என்றும் இன்னும் பல குற்றச்சாட்டுக்களை பெருநாள் கொண்டாடியவர்களுக்கு எதிராக மக்கள் மன்றத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் முன்வைத்தார்கள் எனவே தான் நாங்கள் மக்கள் மன்றத்தில் அதற்கு தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது அதனால்தான் நாங்கள் இதை வீடியோ செய்து ஒளிப்பதிவு செய்து நாங்கள் மக்கள் மன்றத்திலே இதை நாங்கள் விட்டோம் என்பதை தெளிவாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதே போன்று அன்று நடைபெற்ற அந்த ஜம்மித்துலமாவில் நடைபெற்ற கூட்டத்திலே சொல்லப்பட்ட தெளிவுபடுத்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விடயம்தான் அதாவது அக்கறை பற்றை சேர்ந்த ஒரு சகோதரர் அதானுக்கு முப்பது வினாடிகளுக்கு முன்னால் பிறை கண்டதா சொன்னார் என்பதை வைத்து நீங்கள் நிராகரித்திருக்கிறீர்கள் அதானுக்கு முன்னால் தென்பட முடியாது என்று அதற்கு ஒரு தெளிவான பதில் அங்கு சொல்லப்பட்டது இலங்கையில் இருக்கக்கூடிய அதானுடைய அந்த நேர அட்டவணை அந்த நேரங்கள் வந்து மூன்று நான்கு நிமிடங்கள் தாண்டித்தான் போடப்பட்டிருக்கின்றது மூன்று நான்கு நிமிடங்கள் தாண்டி தான் போடப்பட்டிருக்கின்றது அதாவது குராவுடைய கலண்டரையும் ராபிதாவுடைய கலண்டரையும் எடுத்து எங்களுடைய இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய கலண்டரை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மூன்று நான்கு நிமிடங்கள் எங்களுடைய நாட்டிலே அதானுடைய நேரம் பிற்படுத்தித்தான் போடப்பட்டிருக்கின்றது எனவே முப்பது வினாடிகளுக்கு முன்னால் கண்டார் என்பதை வைத்து நீங்கள் அந்த சாட்சியத்தை நிராகரித்திருக்க கூடாது ஏனென்றால் அந்த அதானுக்கு மூன்று நான்கு நிமிடங்களுக்கு முன்னாலேயே சூரியன் மறைந்து விடுகின்றது பிறை தென்படுகின்ற நேரம் ஏற்படுகின்றது என்ற ஒரு தெளிவான பதில் அங்கு அன்று சொல்லப்பட்டு அதையும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு நிகழ்வும் அங்கு நடந்தது என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்கின்றேன் அதேபோன்று நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தினால் சாட்சியங்களை மறுத்ததாக நீங்கள் சொன்னீர்கள் உண்மையிலே எங்களுக்கு தெரியும் அதாவது மன்னாரிலே பிறை கண்டவர்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மையை அந்த பிரதேசத்தின் ஒரு பள்ளிவாசல் உறுதிப்படுத்தி லெட்டஹேடில் ஒரு கடிதத்தை வெளியிட்டு அது எல்லா சமூக வலைத்தளங்களிலும் பரவியது எங்களுக்கு தெரியும் அது எனவே அப்படி நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடைய சாட்சியங்களை நீங்கள் கொழும்பிலிருந்து அவர்களுடைய நம்பத்தன்மை உறுதிப்படுத்த முடியாது அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மகளாவைச் சேர்ந்த பள்ளிவாசல் அவர்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு நீங்கள் எப்படி மறுக்க முடியும் எனவே நம்பகத்தன்மை இல்லாத சாட்சியங்கள் என்று நீங்கள் சொல்வது எந்த வகையிலும் எந்த உண்மையும் இல்லாத ஒரு கருத்து என்பதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கடைசியாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்ற விடயம் என்னவென்றால் உண்மையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு தகவலை தலைவர் பதிவு செய்தார் உண்மையில் அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் அஷேக் ரிசி அவர்களுடைய அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் ஒரு மாற்றம் வர வேண்டும் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்றது போன்ற ஒரு பிரச்சனையோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்றது போன்ற ஒரு பிரச்சனையோ இந்த நாட்டிலே இதற்கு பிறகு ஏற்படக்கூடாது அதற்கு மாற்றம் ஒன்று தேவை என்பதை அன்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தி ஒரு அழகான பிறை குழு இந்த நாட்டிலே நியாயமான முறையில் இயங்க வேண்டும் எந்த இயக்கங்களையும் சாராமல் முஸ்லீம்களுடைய சாட்சியங்களை முறையாக அலசி உறுதிப்படுத்துகின்ற ஒரு கோட்பாட்டோடு இந்த பயணிக்கக்கூடிய ஒரு பிறக்குழு உருவாகின்ற அளவுக்கு அந்த மாற்றம் இந்த ஏற்பட வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தலைவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் அப்படி இல்லை பழைய அதே இருக்கும் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வேறு ஒரு ஏற்பாட்டை எங்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் உண்மையிலே இன்னொரு பிறைக்குழு இங்கு இந்த நாட்டில் உருவாகுவதை விரும்பாதவர்கள் தான் நாங்கள் ஆனால் பக்க சார்பாக அநியாயமாக சாட்சியங்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு பிறைக்குழுவாக இருக்கக்கூடிய பிறைக்குழு தொடர்ந்தும் இயங்கினால் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கும் ஏற்படும் இன்னொரு பிறைக்குழு உருவாக்குகின்ற தேவை எங்களுக்கும் ஏற்படும் என்பதையும் நாங்கள் கடைசியாக சொல்லிக் கொள்கின்றோம் எனவே தாலா இந்த விடயத்தில் எங்களுக்கு தெளிவை தர வேண்டும் உண்மையை மறைக்காமல் தெளிவாக மக்கள் மன்றத்திலே பக்க சார்பில்லாமல் பேசுகின்ற அந்த பக்குவத்தை அல்லாவுத்தாலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன் வாஹ்ருதா வானா அனில் அஹதுல்லா ரப்பில் ஆலமி